ஹாய் ராக்லே, ஸ்பெஷலி சிஸ்டர்ஸ்க்கு உண்டான ஒரு வீடியோ. இப்போ சைரன் ஐஸ் ரொம்ப செடக்டிவாக ஐஸ், குட்டி ஐஸை கூட கொஞ்சம் லென்த்தாக இப்படி லென்த்தாக காமிக்கிறதா சைரன் ஐஸ். இப்போ ரொம்ப லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ஒரு ஐ மேக் ஓவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சா. நம்மளுக்கே ஹூடட் ஐஸு, சரி கொஞ்சம் ட்ரை பண்ணி உங்களுக்கு எல்லாம் செஞ்சு காமிப்போம். முகூர்த்தம் ஓடிட்டு இருக்கனால உங்களுக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்ட்டு ஒரு ஐஸில் மட்டும் பண்ணி காமிக்கிறேன். ஏடிஎஸோட ஐப்ரோ பென்சில் தான் அப்ளை பண்ண லைட்டாக. நீங்கள் போமேடு இருந்துச்சுன்னா போமேடு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து போமேடு என்னோடய வேனிட்டி கேஸில் இருக்குது, அதனால் நான் அதை எடுக்கல, சும்மா ஐப்ரோ பென்சில் வச்சே பண்ணி காமிப்போம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு கன்சீலர் ஒரு கண்ணுக்கு மட்டும்தான் பண்ண போகிறோம். அவர்களே தூங்க போகிறேன், இன்னொரு நாள் ரெண்டு கண்ணுக்கும் நான் எங்கேயாச்சும் வெளியே போகும்போது பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த ஐ மேக் ஓவர். சும்மா கையிலே டேப் 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 ஒரு கண்ணுக்கு மட்டும் பண்ணுறேன். அப்போ தான் டிஃப்ரென்ஸும் தெரியும், ஒரு கண் எப்படி இருக்குது, ஒரு கண் மட்டும் எப்படி செடக்டிவாக அழகாக மாறியிருக்கு அப்படின்ட்டு பார்ப்பீங்களாம்மா. ஃபேஸ் மேக்கப் எதுவுமே பண்ணல, இப்போவே பாருங்கள் ஒரு கண்ணுக்கும் இன்னொரு கண்ணுக்கும் வித்தியாசம். லைட்டாக தான் கன்சீலர் போட்டிருக்கேன். க்ரைலானோட காம்பாக்ட் பவுடர் வச்சு கரெக்டாக லேஸாக இருக்கிற அண்ட்ரைஸை கரெக்ட் பண்ணியாச்சு, கன்சீல் பண்ணியாச்சு. ஹூடா பியூட்டி ஹூடா ஐஷேடோ பேலட் எடுத்திருக்கேன், ஹூடா பியூட்டியோடது. இதில் வந்து ஹூடா பியூட்டி ஐஷேடோ எடுத்திருக்கேன், ஐஷேடோ பேலட். இதில் வந்து இந்த கலரும் க்ரேவன் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் சாம்ப்டுன்னு கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டு ஷேடுமே ரொம்ப லைட்டு ஷிம்மரி ஷேடாக கொடுத்துருப்பாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ரௌன் ஷேடு, ஒரு மீடியம் ப்ரௌன் ஷேடு எடுத்திருக்கேன், டீஸுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு அவுட்டர் வி, ஐப்ரோஸ் டுவர்ட்ஸ் ஐப்ரோஸ் மைல்டாக தூக்கி விடுற மாதிரி கொடுத்துருங்க. சென்டரில் மட்டும் லைட்டாக ஷிம்மரி ஷேடு வர்றதுக்கு வேண்டி நான் இந்த சாம்டு எடுக்கிறேன். ரொம்ப மைல்டு ஐஷேடோ யூஸ் பண்ணால் போதும். கலர் எசன்ஸோட காஜல் பென்சில் எடுத்திருக்கேன். அப்பர் லாஷ் லைன் இந்த அவுட்டர் வி ஷேப் தான் இதில் ரொம்ப முக்கியம். ஓரளவுக்கு மைல்டாக போட்டுக்கோங்க.
லாக்மி லைனர் எடுத்திருக்கேன். மெயின் ட்ரிக்ஸே என்னென்னா, நல்லா டுவர்ட்ஸ் ஐப்ரோஸ் இழுத்துட்டு ஒரு வி ஷேப். இதை ஃபில் பண்ணிருங்க. இங்கே வந்து எவ்வளோ மெலிசாக கொண்டு வர முடியுமோ. அவ்வளோ மெலிசாக கொண்டு வாங்க. இப்படி லைனர் பட்டுருச்சுன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதை காய விட்டுட்டு மைசலர் வாட்டர் வச்சு எடுத்துட வேண்டியதான். இதில் என்ன பியூட்டினா, ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் லேஷஸில் நம்ம மஸ்காரா மட்டும் லைட்டாக போட்டுட்டு இதை மைசலர் வாட்டர் வச்சு எப்படி ஈஸியாக வைப் பண்ணும், எப்படி மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா அப்படின்ட்டு காமிக்கிறேன். இந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உறவுகளே, இன்னும் மஸ்காரா மட்டும் போடணும். கொஞ்சோண்டு மைசலர் வாட்டர் எடுத்து இந்த மாதிரி எங்கேயாச்சும் அப்பிருச்சுன்னா மைசலர் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்கேயும் அப்பாமல் கரெக்டாக வந்துடும். இன்னொரு கோட்டிங். செகண்ட் கோட்டிங் போட்ட காஜலை கொஞ்சம் கீழே ஸ்மஜ் பண்ணி விடுறேன். ஸ்மஜ் ஆகிற மாதிரியே வேணும்ட்டே போட்டுட்டு அதை ஸ்மஜ் ஆகிற மாதிரி பண்ணிட்டேன். இங்கே தின்னாக இருக்கட்டும். இங்கே வந்து லைனரே இது வரைக்கும் கொஞ்சம் ட்ரா பண்ணேன். சென்டரில் மட்டும் கொஞ்சம் ஸ்மஜ் ஆகிற மாதிரி மட்டும் பண்ணிட்டேன். இங்கே கொண்டு வராதிங்க ஸ்மஜ் பண்ணுறத. அளவாக வச்சுட்டு என் ஹூடட் ஐஸ்க்கே எவ்வளோ லென்த்தாக தெரியுது. சைரன் ஐஸ் இப்போ ரீசெண்டாக வந்திருக்க ஐ மேக்கோவர் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அந்த ஷிம்மரி ஷேடோ போட்டால் தெரியுது வரவங்களே. லைட்டாக மஸ்காரா போட்டு லேஷஸ் இப்போ நான் தூங்க போகிறனால போடலை. நீங்கள் லேஷஸ் வைக்கணும்னா வச்சிட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். ஹைப்பர் கர்ல் மேபிளின் ஓடுது. அழகாக இருக்கா ஐ மேக்கோவர்? இன்னொரு நாள் இந்த வாரத்தில் டைம் கிடச்சிச்சின்னா பண்ணி காமிக்கிறேன். உறவுகளே, குட்டி கண்ணை கூட ஹூடட் ஐஸை கூட ஓரளவுக்கு லென்த்தாக அப்படியே
செடக்டிவாக பண்ணியாச்சுல, அழகாக இருக்குல்ல, ரெண்டு கண்ணுக்கும் பண்ணால் நல்லா இருக்கும். இதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க, அப்புறம் நான் இன்னொரு நாள் ரெண்டு கண்ணுக்கும் பண்ணி காமிக்கிறேன். டிஃப்ரென்ஸ் தெரியுதா? எவ்வளோ தின்னாக வரையணுமோ இந்த அவுட்டர் வீர் நல்லா தின்னாக வரைஞ்சிக்கோங்க. உள்ள காஜல் அப்பர் லேஷஸ்லேயும் லோவர் லேஷஸ்லேயும் கண்டிப்பாக போட்டுருங்க. இது இன்னும் கூட நீங்கள் லென்த்தாக இழுத்து விடலாம். உங்கள் ஐப்ரோஸ் ஷேப் எப்படி இருக்கோ டுவர்ட்ஸ் ஐப்ரோஸ் எண்ட் நல்லா இழுத்து விட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக தெரியும், நீளமாக தெரியும் கண். நல்லா இருக்க உறவுகளே, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பாய் உறவுகளே, ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். என்ன மாதிரி ஹூடட் ஐஸ்னால் கூட ட்ரை பண்ணுங்கள். லேஷஸ் வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னொரு நாள் கண்டிப்பாக லேஷஸ் வச்சு ரெண்டு ஐலையும் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் காமிக்கிறேன். பாய் ஆல், குட் நைட் ஆல்.